Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் முன்பு காணப்படும் சில அறிகுறிகள் பற்றி வாரங்கள் பார்ப்போம். சிறுநீரகத்தின் முக்கியத்துவத்தினை அறியாதவர் இல்லை எனலாம். கழிவுகளை நீக்குவதில் இதற்கு பெரும் பங்கு உண்டு. உடலின் திரவ நிலையினை சீராக வைக்கும். இரத்த அழுத்தம் சீராயிருக்க சிறுநீரகம் அளிக்கும் ஹார்மோன் மிக முக்கியமானது என பல முக்கிய பங்குகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சிறுநீரக பாதிப்பு என்றதும் அனைவருமே அதிக கவனம் செலுத்துவர். ஆனால் பாதிப்பு ஏற்படும் முன்பு சில அறிகுறிகள் ஏற்படும். அதனை நாம் கண்டறிந்த உடனே சிகிச்சை எடுத்துக்கொண்டால் பல பெரிய பாதிப்புகளை தவிர்த்து விடலாம். கீழ் முதுகு வலி என்றாலே சிறுநீரக பிரச்சனை என்று பொருள் அல்ல. ஆனால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது கீழ் முதுகு வலி ஒரு புறமோ அல்லது இருபுறமோ இருக்கும். சிறுநீர் சென்ற பின் வலி குறைவது போல இருக்கும். சிறுநீர் வெளிர்த்தோ அல்லது மிக அடர்ந்தோ இருக்கும். மிகச் சிறிய அளவோ அல்லது அதிக அளவிலோ சிறுநீர் வெளியாகும். சிறுநீர் இரத்தம் கலந்து இருக்கலாம். இத்தகைய மாறுதல்கள் சிறுநீரக பாதிப்பின் அறிகுறிகள் ஆகும். கை, பாதம், கால், கணுக்கால், முகம் இவற்றில் வீக்கம் இருந்தால் சிறுநீரகங்கள் உடலின் கழிவுகளை சீராக வெளியேற்றவில்லை என கண்டுகொள்ளலாம். இதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற வேண்டியது அவசியம். சீராக இயங்காத சிறுநீரகத்தினால் உடலில் வறட்சி, சரும பிடிப்பு, அரிப்பு ஆகியவை ஏற்படும். இப்படிப்பட்ட அறிகுறிகளை உடனடியாக கவனிப்பது சிறுநீரக பாதுகாப்பிற்கு உதவும். மேலும் புகைப்பிடிக்காது இருப்பது, தேவையான நீர் குடித்தல், காய்கறி சாறு குடித்தல், நல்ல உடற்பயிற்சி இவையும் சிறுநீரகத்தினை பாதுகாக்கும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு அல்லது தேன், கிரீன் டீ ஏதாவது ஒன்றினை காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து அருந்தி வர நிறைந்த பலன் கிடைக்கும். 10 to 20 நிமிடம் அன்றாட தியானம் செய்ய வேண்டும். 30 நிமிடம் அன்றாட பயிற்சி யோகா செய்ய வேண்டும். 15 to 20 நிமிடம் ஏதேனும் நல்ல புத்தகம் படிக்க வேண்டும். புரதம், நார்ச்சத்து நிறைந்த அன்றாட காலை உணவு வேண்டும். ஒவ்வொரு உணவுக்கு பின்பும் 10 நிமிடம் நடக்க வேண்டும். எப்பொழுதும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். 2 லிட்டர் தண்ணீர் அன்றாடம் குடிக்க வேண்டும். அன்றாடம் காய்கறி, சாலட், பழம் இவற்றினை உண்ணுதல் போன்ற பழக்கங்களை தினமும் விடாது கடைபிடிக்க குறையாமல் ஆரோக்கியம் நிலைக்கும். மனநல, உடல்நல பாதுகாப்போடு செய்யும் வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பவர்களை பற்றிய ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் முடிவாக சில கருத்துக்களும் சொல்லப்படுகிறது. அவை: உடல்நல மனநலத்தோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் சுத்தமான ஆடைகளையும் சுகாதாரமான தோற்றத்தினையும் உடையவர்களாக இருக்கின்றனர். எனவே துவைத்த ஆடைகளை அணியுங்கள். வீட்டில் இருக்கும் பெண்கள் பகலில் கூட பழைய நைட்டியும் முடிந்த தலையுமாக இருப்பது அவர்கள் மனநலத்தினை பாதிக்கும் என்பதை உணர வேண்டும். காலை உணவினை எப்பொழுதும் தவிர்க்கக்கூடாது. மதிய உணவில் அதிக கொழுப்பு இல்லாத சக்தி நிறைந்த காய்கறி, பழங்கள் நிறைந்த உணவாக தவறாது எடுத்துக்கொள்ள வேண்டும். பல வேலைகளை ஒரே நேரத்தில் போட்டுக்கொண்டு பரபரவென்று செய்யாமல் நிதானமாக முறைப்படி செய்ய வேண்டும். 8 மணி நேரத்திற்கு குறையாமல் தூங்க வேண்டும். எதிலும் மனதினை ஒருநிலைப்படுத்தி வேலை செய்ய வேண்டும். பொதுவில் திருமணமானவர்கள் குடும்ப உறவுகளில் அன்பினால் வாழ்வினை மகிழ்ச்சியாக எதிர்கொள்கின்றனர். இவற்றினை நாமும் கடைபிடித்து உடல் நலமும் மனநலமும் வாழ்வில் வெற்றியும் பெறுவோம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.